வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். அதிமுக பொதுக்குழு செல்லாது என்ற தனி நீதிபதி உத்தரவு ரத்து. சென்னை ஹைகோர்ட் அதிரடி தீர்ப்பு. அதிமுக பொதுக்குழு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் தர்மம் நீதி வென்றுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. இனி ஓபிஎஸ்இன் அரசியல் எதிர்காலம் ஜீரோதான். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ரேஷன் கடைகளில் விரைவில் யுபிஐ பணப்பரிமாற்ற வசதி. கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அறிவிப்பு. தமிழகத்திலேயே மிகுந்த அச்சுறுத்தலோடு பற்றுபவர்கள் சிறைத்துறை காவலர்கள்தான். அமைச்சர் ரகுபதி வேதனை. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க சிறப்பு முகாம். சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு. 5வது நாளாக போக்குவரத்து துண்டிப்பு. தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஆணையத்திற்குரிய அதிகாரிகளை உடனடியாக நியமிக்க வேண்டும். தொல் திருமாவளவன் கோரிக்கை. அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக ஒழிக்க முயல்வதா? அன்புமணி ராமதாஸ் காட்டம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. நாட்டின் கடல்சார் பாதுகாப்பிற்கு INS விக்ராந்த் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம். ராகுல் காந்தி கருத்து. பாஜக ஆளும் மாநிலங்கள் மிக விரைவான வளர்ச்சிக்கு சாட்சிகளாக இருக்கின்றன. கேரளாவில் பிரதமர் மோடி பேச்சு. தேர்தல் முறைகேடு வழக்கில் ஆங் சாங் சுகிக்கு மேலும் 3 ஆண்டுகள் சிறை. மியான்மர் நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி கோவையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.